ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். ஆக்சுவலாக 10 டேஸாக வீடியோஸ் போட முடியல. இப்போ வந்து பிட்காயின் நெக்ஸ்ட் மந்த் எத்தீரியம் நெக்ஸ்ட் மந்த் மட்டும் ஷார்ட்டாக பார்த்தோம்னா நம்ம இது ஷார்ட் வீடியோ. அடுத்தது நான் வந்து எப்பயும் போல் வீடியோஸ் போடுறேன். இப்போ பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 23,445 வரைக்கும் இருக்குது. பிட்காயின் வந்து August 12, ஸோ 3 டேஸ் 4 டேஸ் இப்போ வந்து $25,000 வரைக்கும் பிட்காயினோட பம்ப் ஆயிருக்கு. $25,200 வரைக்கும் போயிருக்கு. பட் திருப்பி வந்து இந்த இடத்த ஹோல்ட் பண்ண முடியாமல், அந்த புல்ரனை வந்து ஹோல்ட் பண்ண முடியாமல் பிட்காயின் வந்து கீழே வந்துருச்சு. திருப்பி வந்து 21 டே மூவிங் ஆவரேஜ் வந்து டெஸ்ட் எடுத்திருக்கு. அந்த ரேஞ்ச் எதுவும் கேட்டால் வந்து 23,539 ரேஞ்சை வந்து ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கு. இப்போதைக்கு வந்து அதை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த ரேஞ்சை வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிவிட்டு பிட்காயின் வந்து திருப்பி பம்ப் ஆச்சுனால் இந்த ரேஞ்சை திருப்பி போய் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஏன்னா இதுக்கு மேலே எந்த ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. இதை 25,000 உடச்சிருச்சுனால் இங்கேருந்து நேராக வந்து 28,000, ஸோ இந்த ரேஞ்சை வந்து அசால்ட்டாக வந்து டச் பண்ணிவிடும். எப்போ தம்பி புல்ரன் வந்து அஃபிஷியல் புல்ரன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் கேட்டால் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து 28,000 to 32,000, ஸோ இந்த ரேஞ்சை ஞாபகம். இதுக்கு மேலே போனால் தான் வந்து உங்களுக்கு வந்து புல்ரன், அது வரைக்கும் பிட்காயின் வந்து ஒரு பியர் மார்க்கெட் கண்டிஷனாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் ரேலி தான். ஸோ இது வரைக்கும் போனாலும் ஒரு ரிலீஃப் ரேலி தான். இதுக்கு மேலே போனால் தான் வந்து புல்ரன் வந்து அஃபிஷியலாக வந்து பிக்கப் ஆகி போகுது. அது வந்து மேக்ரோ இஷ்யூஸ் எந்த மாதிரி இருக்குது, ஸோ அதை பொறுத்து நம்ம பார்க்கணும். நம்ம டக்குன்னு 32 மேலே போயிடலாம், பட் மேக்ரோ இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஆச்சுன்னா திருப்பி வந்து டவுன் ஆகும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு மாதிரி புல் ட்ராப்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த ரேஞ்ச் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. கீழே வந்துச்சுன்னா வந்து திருப்பி வந்து 22,600 வந்து திருப்பி வந்து டெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. பட் இப்போ ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. மேல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து $25,000 ரேஞ்ச் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதான் வந்து பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ். இப்போ அடுத்து வந்து நம்ம எத்தீரியம் நெக்ஸ்ட் மூவ் பார்த்தோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எத்தீரியம் வந்து $1,050 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து $1,850 இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து September 15 வந்து இந்த மெர்ஜிங்கிற கான்செப்ட் வந்து எத்தீரியத்தில் வந்து அப்ளிகபிள் ஆக போகுது. ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த ஒரு பம்ப் ஆகிட்டுருக்கு. எத்தீரியம் வந்து 2014 வந்து $2,020 வரைக்கும் போயிட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து ஹோல்ட் பண்ண முடியாமல், இது ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ், இது ஹோல்ட் பண்ண முடியாமல் திருப்பி வந்து எத்தீரியம் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து 20 கரெக்டாக அந்த 21 டே மூவிங் ஆவரேஜ் வந்து டெஸ்ட் எடுக்க பாருங்கள். எப்போவுமே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு பம்ப்பு, அதுக்கப்புறம் கீழே வந்து 21 டே மூவிங் ஆவரேஜ் வந்து டெஸ்ட் எடுக்குது. திருப்பி ஒரு பம்ப்பு, இதே ரேஞ்சை திருப்பி ஹோல்ட் பண்ணியிருக்க பாருங்கள். இங்கே திருப்பி வந்து டெஸ்ட் எடுக்குது. திருப்பி மேலே இந்த இதை உடச்சிட்டு $1,750 உடச்சனால இப்போ $2,000 வரைக்கும் போயிருக்கு. இதை தான் நம்ம போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன், ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போட வீடியோ சொல்லியிருப்பேன். இப்போ திருப்பி இதை போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்க கீழே வந்திருக்கு. 21 டே மூவிங் ஆவரேஜுங்கிறது வந்து $1,803 ரேஞ்சுங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் லைனாக இருக்குது. ஸோ இதை உடச்சி கீழே வந்துச்சுன்னா வந்து அடுத்து வந்து 50 டே மூவிங் ஆவரேஜில் வந்து $1,542 ரேஞ்சுங்கிறது அடுத்த ரேஞ்சில் இருக்குது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்துருச்சுனால் $2,000 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா வந்து எத்தீரியம் வந்து அடுத்து வந்து $2,219 வரைக்கும் போகணும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் இந்த 2,000 சைக்காலஜி ரெசிஸ்டன்ஸ் உடைக்கணும். இது உடச்சா தான் வந்து அடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஸோ அதை உடைக்கதான் இல்லைங்கிறத வரத பொறுத்து பார்ப்போம். நம்ம இப்போ சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்ச் எடுக்கணும். $1,793 வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. அந்த சப்போர்ட் எடுத்தால் தான் அடுத்த ரேஞ்சுங்கிறது இந்த $2,063 வரைக்கும் போகும். இதுதான் வந்து எத்தீரியம் நெக்ஸ்ட் மூவ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். ஷார்ட் வீடியோ தான். அடுத்தடுத்து நான் வந்து எல்லா அப்டேட்டும் நான் உடனே போட்டேன். நான் டெலிகிராமை ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டர் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், முக்கியமாக தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, அடுத்த வகுப்பு.